யாழ் மாவட்டத்திலே தற்போது டெங்கு நோய் பூரண கட்டுப்பாட்டிலே இருக்கின்றது. ஆனால் தற்போது ஆரம்பித்திருக்கின்ற வடக்கு கிழக்கு பருவப்பயிற்சி மழைக்கு பின்னர் டெங்கு நோயின் தாக்கம் அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பொதுவாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே வடக்கு பருவப்பயிற்சி மழை ஆரம்பித்த பின்னர் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி ஆகிய 5 மாதங்களிலே பொதுவாக டெங்கு நோயின் பரம்பல் தீவிரமாக அதிகமாக இருக்கும். இந்த வருடத்தை பொறுத்த மட்டிலே 2023 ஆண்டிலே இன்று வரையான காலப்பகுதியிலே யாழ் மாவட்டத்திலே 1836 நோயாளர்கள் டெங்கு நோயுடன் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு இறப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த வருடத்தின் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய 4 மாதங்களிலேயே அதிகமான நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருந்தார்கள். ஆனால் பின்னர் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதத்திலே ஏறத்தாழ 130 நோயாளர்கள் தான் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள். தற்போதைய சூழ்நிலையிலே இந்த நோயானது இங்கே கட்டுப்பாட்டிலே இருக்கின்றது. கடந்த வருடம் 2022 ஆண்டிலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே 3460 நோயாளர்கள் இனங்காணப்பட்டதுடன் 10 இறப்புகளும் ஏற்பட்டிருந்தன. எனவே கடந்த வருடத்துடன் ஒப்பிடு பார்க்கின்ற போது இந்த வருடம் டெங்கு நோயின் தீவிரம் யாழ்ப்பாண மாவட்டத்திலே குறைவாகவே இருக்கின்றது. எனவே இந்த வடக்கு கிழக்கு பருவப்பயிற்சி மழை ஆரம்பித்திருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்திலே இந்த டெங்கு நோய் பரம்பலை எதிர்வரும் மாதங்களிலே கட்டுப்படுத்துவதற்காக யாழ் மாவட்டம் முழுவதிலும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 25 தேதி முதல் 2 வாரங்களை நுழம்பு கட்டுப்பாட்டு வாரங்களாக பிரகடனப்படுத்தியிருக்கின்றோம். அதனை ஒருங்கிணைக்கின்ற வகையிலே மாவட்ட மட்டத்திலே கடந்த 15 தேதி, செப்டம்பர் 15 தேதி மேலதிக அரசாங்க அதிபர் தலைமையிலே யாழ் மாவட்ட டெங்கு தடுப்பு செயலணி குழு கூட்டம் இடம்பெற்றது. அந்த கூட்டத்திலே முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த 2 வாரங்களையும், செப்டம்பர் 25 முதலான 2 வாரங்களையும் டெங்கு நுழம்பு கட்டுப்பாட்டு வாரங்களாக பிரகடனப்படுத்துவதென்று. இந்த வாரத்திலே பிரதேச மட்ட டெங்கு தடுப்பு செயலணி குழு கூட்டங்கள் பிரதேச செயலாளர் தலைமையிலே இடம்பெறும். அந்த கூட்டங்களிலே ஒவ்வொரு பிரதேச செயலக பிரிவிலும் எவ்வாறு இந்த டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை முன்னெடுப்பது என்பது சம்பந்தமாக தீர்மானிக்கப்படும். இதற்கு அடுத்த கட்டமாக இந்த வாரத்திலேயே கிராமிய மட்டத்திலே டெங்கு தடுப்பு செயலணி குழு கூட்டங்கள் இடம்பெறும். அதாவது ஒரு கிராம மட்டத்திலே எவ்வாறு இந்த டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை முன்னெடுப்பது சம்பந்தமான முடிவுகள் அங்கே தீர்மானிக்கப்படும். இந்த வாரத்திலே, இந்த 2 வாரங்களிலும் நாங்கள் பொதுமக்கள் இந்த நுழம்பு உற்பத்தியாக கூடிய இடங்களை சிரமதான அடிப்படையிலே சுத்திகரிக்க வேண்டுமென எதிர்பார்க்கின்றோம். குறிப்பாக இந்த டெங்கு நுழம்புகள் பொதுவாக சுத்தமான நீர் தேங்கி நிற்கின்ற கொள்கலன்களில் தான் இங்கே டெங்கு டெங்குவை பரப்புகின்ற நுழம்புகள், ஈடிஸ் இஜிப்டி, ஈடிஸ் அல்பபிக்டிஸ் போன்ற நுழம்புகள் உற்பத்தியாகின்றன. குறிப்பாக ஐஸ்கிரீம் கப்ஸ், யோகட் கப்ஸ், சிரட்டைகள், இளநீர் கோம்பைகள், பொலித்தீன் பைகள், பிளாஸ்டிக் கொள்கலன்கள், பழைய டயர்கள், பூச்சாடிகள் போன்றவற்றிலே இந்த டெங்கு நுழம்புகள் உற்பத்தியாகும். இதே போன்று தண்ணீர் தொட்டிகள் அல்லது தண்ணீர் நிரப்பி வைக்கின்ற வாளிகளிலும் இந்த டெங்கு நுழம்புகள் உருவாகும், முட்டையிடுகின்றன. எனவே அவற்றை அடிக்கடி அந்த நீரை அப்புறப்படுத்தி இந்த தொட்டிகள் அல்லது வாளிகளின் உட்புறத்தை நன்றாக உறிஞ்சி சுத்திகரிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த முட்டைகள் அந்த உட்புறத்திலே இருந்து பின்னர் அவற்றிலிருந்து நிறையுடலிகள், நுழம்புகள் உருவாகலாம். தண்ணீர் தொட்டிகள், மீன் தொட்டிகள், அதாவது சில வீடுகளிலே அலங்கார மீன்களை வளர்க்கின்ற அலங்கார மீன் தொட்டிகள் இருக்கின்றன. அந்த மீன் தொட்டிகளிலே இருக்கின்ற தண்ணீரை அடிக்கடி மாற்றிக்கொள்ள வேண்டும். மேலும் வீடுகளிலே இருக்கின்ற தண்ணீர் பீலிகளிலே இலைகள் அல்லது வேறு பொருட்கள் மூலம் அந்த அடைப்பட்டிருந்தால் அந்த அடைப்புகளை எடுத்து அந்த நீர் பீலிகளை துப்புரவாக்க வேண்டும். இந்த காலப்பகுதியிலே அடுத்த 2 வாரங்களிலே சிரமதானம் மூலம் தனியார் வீடுகள், வதிவிடங்கள், அரச நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், பாடசாலைகள், உயர்கல்வி நிறுவனங்கள், வர்த்தக நிறுவனங்கள், வணக்கத்தலங்கள், பொது இடங்களிலே
சிரமதான அடிப்படையிலே இந்த டெங்கு உற்பத்தியாக நுழம்புகள் உற்பத்தியாகின்ற இடங்கள் அளிக்கப்பட வேண்டும். இந்த பணிகளை எங்களுடைய சுகாதார திணைக்களத்தைச் சேர்ந்த சுகாதார வைத்திய அதிகாரிகள் பொது சுகாதார பரிசோதகர்கள் கண்காணிப்பார்கள். இந்த காலப்பகுதியிலே இந்த பொதுமக்கள் அல்லது பொது நிறுவனங்கள் பாடசாலைகளில் இவற்றிலே சேருகின்ற குப்பைகளை அல்லது திண்ம கழிவுகளை அகற்றுவதற்கு உள்ளூராட்சி மன்றங்கள் ஏற்பாடுகளை செய்திருக்கின்றன. குறிப்பாக இந்த கண்டெய்னர் கலெக்ஷன் என்று சொல்லப்படுகின்ற பெரும்பாலும் இந்த டெங்கு நுழம்புகள் உற்பத்தியாகின்ற கொள்கலன்களை அப்புறப்படுத்துகின்ற இந்த கண்டெய்னர் கலெக்ஷனுக்காக அதாவது கொள்கலன்களை அகற்றுகின்ற ஒரு திட்டத்தை உள்ளூராட்சி மன்றங்கள் முன்னெடுக்க இருக்கின்றன. மேலும் கடந்த வருடத்திலே யாழ் மாவட்டத்திலே எங்களுக்கு டெங்கு நோயினால் 10 இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த பெரும்பாலான இறப்புகளை நாங்கள் ஆய்வு செய்த போது பெரும்பாலான இறப்புகள் இந்த நோயாளர்கள் மிக தாமதமாக வைத்தியசாலைக்கு வந்ததினால்தான் ஏற்பட்டிருக்கின்றன. டெங்கு நோயிலே மூன்று நிலைகளிலே இந்த டெங்கு நோய் ஏற்படலாம். முதலாவது சாதாரணமான டெங்கு நோய் காய்ச்சல், ரெண்டாவது டெங்கு குருதிப்பெருக்கு நிலை, மூன்றாவது டெங்கு அதிர்ச்சி நிலை. இந்த இறப்புகள் பொதுவாக டெங்கு குருதிப்பெருக்கு நிலை அல்லது டெங்கு அதிர்ச்சி நிலையிலே தான் ஏற்படுகின்றன. உண்மையிலே டெங்கு நோயாளி ஒருவர் உரிய நேரத்திலே வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை வழங்கினால் அவரை முற்றாக குணப்படுத்தலாம், இறப்புகளை நாங்கள் முற்றாக தவிர்த்து கொள்ளலாம். எனவே டெங்கு காய்ச்சல் என நீங்கள் சந்தேகித்தால் தயவு செய்து உடனடியாக உரிய வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக அவர்கள் பூரணமான ஓய்விலே இருக்க வேண்டும், போதிய நீராகாரங்களை உட்கொள்ள வேண்டும், காய்ச்சல் இருந்தால் பாராசிட்டமோல் வில்லைகளை உட்கொள்ள வேண்டும். உடனடியாக உரிய நேரத்திலே தகுந்த வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்வதன் மூலம் இறப்புகளை நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். எனவே இந்த காலப்பகுதியிலே அனைவரும், இது சுகாதார திணைக்களம் மட்டுமல்ல, அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கினால்தான் இந்த டெங்கு நோயை நாங்கள் கட்டுப்படுத்த முடியும். எனவே இந்த டெங்கு நோய் பரம்பலை யாழ் மாவட்டத்திலே கட்டுப்படுத்துவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே வேண்டி நிற்கின்றேன்.